பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்த நாள் தினம், நாளைய தினம் ஆகஸ்ட் 25. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே மதுரை மண்ணின் ஒரு மைந்தன் தான் சொல்ல முடியும். அவர் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அழகாக இருக்கவங்கள மட்டும்தான் எடுப்பாங்க. அப்படி இருந்துமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட முயற்சி இவங்க தான் நடிக்கணுமா இல்லை நம்ம வரப்படாதா என்று ஒரு வெறியோடு வந்தவர் தான். மதுரையிலிருந்து இங்கே வந்து பல கஷ்டங்கள், மதுரையிலிருந்து சென்னையில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூரக்குட்டாவிலே தங்கியிருந்து தனது முதல் பயணத்தை 1979 தொடங்கிட்டார். 79 ரஜினி ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு வில்லனாக கூப்பிட்டுருக்காங்க. அந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கப்படான்னு சொல்லி தனதோட நண்பர் ராவுத்தர் சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வில்லனாக கேரக்டரை ஒப்புதலை வாபஸ் வாங்கிட்டார். அது மாதிரி முரட்டு காலை திரைப்படத்திலுமே வில்லனாக நடிக்க வேண்டியது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு அதையும் திருப்பி பெற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடன் மற்ற எந்த ஒரு படத்திற்கும் வில்லனாக நடிக்கலை. அவர் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் ஒரு 2-3 படத்தில் தான் வில்லனாக நடிச்சிருப்பார். ஹீரோவாக நடித்த நடிகர்களே பார்த்திங்கன்னா அதிக வில்லனாக நடிக்காத ஒரு நடிகர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். இந்த பெருமை நமக்கு எல்லோருக்குமே சேரும், ரசிகர்களுக்கும் சேரும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வரலாற்றில் அதிகமாக வில்லனாக நடிக்காத நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். மற்ற மாற்று மொழிகளிலும் நடிக்கிறது கிடையாது. தமிழ் தமிழ் என்று தமிழ் மொழிகளில் மட்டுமே நடித்த ஒரு தலைவர் யார் என்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்தாக தான் இருக்க முடியும். மற்ற எந்த ஒரு நடிகரும் கிடையாது. அப்படிப்பட்ட நம் தலைவர்களை சிறப்பு தோற்றத்தில் அழைத்தால் கூட நான் மற்ற மொழியில் நடிக்க மாட்டேன் என்று தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே சினிமா துறையிலும் சரி மற்ற எல்லா இடத்துக்கும் போனாலும் தமிழை தான் பேசுவார், இது பண்ணுவார். அவர் மனிதளவு இருந்தாலும் மனதளவு இருந்தாலும் ஒரு முறை அவருக்கு பாதிச்சிருக்கு, என்னடா எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நம்ம தான் படிக்கலையே, மற்ற எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு பூரா படிப்பு மற்ற உதவி திட்டங்கள் எல்லாத்தையுமே தன்னோட பிறந்தநாள் தினத்தன்று வாரி வழங்குவார் வள்ளல் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் வாழ்ந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு காலங்களும் அடிப்படையாக நாம் சொல்லும் பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் பல சாதனைகள் படைத்திருக்கிறார். எந்த ஒரு நடிகனும் செய்யாத பல சாதனைகள். அன்றைய காலகட்டத்தில் நடிகர் சங்கம் என்று இருந்தது, அதை கூட மீட்டெடுக்க முடியாத காலகட்டத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீட்டெடுத்தார்கள். இன்றுள்ள நடிகர்கள் அதை திரும்ப கொண்டு அடமானம் வைத்து விட்டார்கள். இதுதான் வித்தியாசம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் காசை போட்டு கூட எல்லா உதவிகளையும் செய்வார். மாதிரி எல்லா நடிகர்களும் சேர்ந்து தான் கேப்டனுக்கு ஒரு பலம் என்பது ஒரு தைரியமான ஒரு படை தலைவன் ஒருத்தன் வேண்டுமா, அது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அவர் வாழ்க்கை பணத்தில் அரசியல் களத்திலும் புரட்டி எடுத்து விட்டார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா கலைஞருக்கே எதிர்கட்சி ஆகாத அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியில் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். சாரணை வரலாற்றில் என்பது மிக பெருமாதமாக இருந்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரை போல எந்த ஒரு நடிகனும் வர முடியாது, எந்த ஒரு கதாநாயகனும் வர முடியாது. அப்படி சரித்திரம் படைத்த நாயகனின் பிறந்த நாள் தான் நாளைய தினம் ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினம், 72வது பிறந்தநாள் கேப்டன்.